எஃப்எம் நான் ரேடியோ சிறி 91.1 நானும் கல்லார்ஜே பாபி. குட் ஈவினிங் கோயம்புத்தூர் மகளை. ஃப்ரீடம் அவர்கள் உங்களை சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னா, யங் டேலண்ட்ஸை எடுத்துகிட்டு வந்து வாரம் வாரம் சனிக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு உங்க முன்னிலையில் நிறுத்தி அவங்களுடைய டேலண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ், அவங்களுக்கான என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, என்னென்ன மாதிரியான பாசிட்டிவ் திங்ஸ் நடந்துச்சு, அவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்க, எப்படி இந்த சாங் வந்து வெளியே வர காரணமா இருந்துச்சு அப்படிங்கறது எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பேசக்கூடிய நேரம் இது ஃப்ரீடம் அவர்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாங், நேற்று தான் ரிபப்ளிக் டே நடந்து முடிஞ்சு, ஸோ அதனால சரி அது சம்மந்தப்பட்ட ஒரு சாங்கை பார்ப்போமேனு உங்களுக்கு எப்படி இந்த தாட் வந்துச்சு, இது எப்படி நம்ம பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு? இல்ல, இந்த கான்செப்ட்டுக்கு முக்கிய காரணம் வந்து சினோஜ் கியான். ஓகே, அவர்தான் வந்து நன்றி சொல்லணும். ஓகே, அது லிரிசிஸ்ட் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கறத ஒரு ஐடியாவோட அவர் தான் வந்தாரு. சூப்பர். அதை கம்போஸ் பண்ணி கரெக்டா பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் பண்ணி ஓகே ரொம்ப அழகா வந்திருக்கு சாங். வண்டர்ஃபுல். என்ன மாதிரியான ஜானர் சாங் இது? பியூரா வந்து பாத்தீங்கன்னா சிம்பனி ஸ்டைல் தான். ஓகே ஓகே, வெஸ்டர்ன் சிம்பனி. ஓகே ஸ்டைல். ஓகே, நமக்கு தெரியாத ஏதோ சைனீஸ் ஐட்டம்லாம் பேசுறாங்க. அடுத்ததான் வந்து இந்த பாட்டோட லிரிசிஸ்ட், அதான் இந்த பாட்டுக்கு காரணகர்த்தாவா இருந்த சினோஜ் கியான் கிட்ட பேச போறோம் மக்களே. ஸ்டே டியூன் வித் ரேடியோ சிட்டி 91.1 ல. நான் உங்கள் ஆர்ஜே பாபி, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஃப்ரீடம் ஹவர் ரேடியோ எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1 ல. நான் உங்கள் ஆர்ஜே பாபி, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஃப்ரீடம் ஹவர், ஆர்டிஸ்டுக்கான ஒரு சரியான பிளாட்ஃபார்ம் ரேடியோல. சோ நம்ம ரேடியோ சிட்டில இன்னைக்கு நம்ம பேர் சொல்லும் தேசம் அப்படிங்கிற ஒரு டீமோட உட்காந்துருக்கோம். முதல்ல மியூசிக் டைரக்டர் கௌதம் பேசினாரு, இப்போ இந்த சாங் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த லிரிசிஸ்ட் சினோஜ் கியான். என்ன பேர் இது? கியான் அப்பா ஆசையோட வைத்த பெயர். அப்பா ஆசையோட வைத்த பெயர். ஓகே, பாடலுக்கு காரணமா இருந்தது நீங்க தான் அப்படின்னாங்க. சோ எது உங்களை தூண்டுச்சு இந்த பாட்டு எழுதணும்னு? பேட்ரியாட்டிக் சாங் பண்ணணும்னு 10 வயசுல இருந்தே ஒரு ஆர்வம் எனக்கு. ஓகே சூப்பர். அதனால ஃபர்ஸ்ட் ஆல்பம் பண்ணும் போதே தேசத்துக்காக பண்ணனா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு என்னுடைய மனம் உந்துச்சு. ஓகே ஓகே, அதனுடைய ஆர்வம் அப்படி எழுதும் போது இந்த பாடல் வந்துச்சு. ஓகே ஓகே, நீண்ட கால உழைப்பு அதிகம். சூப்பர் சூப்பர். அதனால பேர் சொல்ற மாதிரி இருக்குமேங்கிறதுக்காகத்தான் ஆல்பனுடைய பேரும் பேர் சொல்லும் தேசமும் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, இந்த பாட்டு வந்து மியூசிக் டைரக்டர் சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் லிரிசிஸ்டும் சொல்லிட்டாரு. இப்ப இந்த பாட்டை பாடினது யாரு கௌதம்? இந்த பாட்டு நானும் குரு அவரும் சேர்ந்து பாடியிருக்கோம். ஓகே, சோ குரு இப்ப நம்ம கூட இருக்காருன்னு நினைக்கிறேன். வணக்கம் குரு, சொல்லுங்க, ஏன் வைக்க போடுறீங்க? நீங்க தான் பாட்டு பாடிருக்கீங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆமாவா? உந்துதல் வந்துச்சு. இந்த ஒரு தொடக்கம் எப்படி ஆரம்பிச்சது? நம்ம கௌதம் சார் டியூன் போட்டது அந்த மாதிரி போட்டிருந்தாரு. ஓகே, அது கேட்டேனே நமக்கு பாடணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. சூப்பர். இப்போ நீங்க சொன்னே உங்களை பாட வைக்கணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. எனக்கு ஒரு 4 வரி பாடுறீங்க, அவ்வளவுதான். கம் ஆன், 1 2 3 ஸ்டார்ட். அரு தழுவும் தேசம் அன்பிந்தியா, உயிராடும் நேசம் மோருந்தியன். அரு தழுவும் தேசம் அன்பிந்தியா, உயிரோடும் நேசம் மோருந்தி. ஜெய ஜெய ஜெய. பேர் சொல்லும் தேசம் அப்படிங்கிற ஒரு பாடல நேத்துதான் ரிபப்ளிக் டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நம்ம கூட ஃப்ரெஷ்ஷா அந்த டீம் நம்ம கூட இருக்காங்க. சரி, அவங்க கிட்ட வந்து மியூசிக் டைரக்டர் கிட்ட பேசி, அதுக்கப்புறம் சினோஜ் கியான் அந்த லிரிசிஸ்ட் அவர்கிட்டயும் பேசியாச்சு, அப்புறம் பாடமும் வச்சிட்டோம். இப்ப இந்த பாடல் உருவாகிறதுக்கு காரணமா இருந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்ரீ மாயா டிஜிட்டல் அவர்கிட்ட பேச போறோம். மிஸ்டர் சுந்தர் ராஜன், அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர். ஓகே, சொல்லுங்க, எவ்வளவு வருடமா இந்த பணியை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க? இந்த இன்டு மியூசிக் மியூசிக் வந்து நாங்க 87ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். அடேங்க அப்பா, மியூசிக் நிறைய ஆல்பம்ஸ் இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே, சோ மெயின் ஸ்ட்ரீம் பிசினஸே உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் தான் இல்லீங்களா? ஆமா. ஓகே, சோ இது எப்படி, நீங்க சின்ன வயசுல இருந்தே டிராவல் பண்ணி வந்ததா இல்ல அப்பாவோட இன்ட்ரஸ்ட்ங்களா? இல்ல, இப்போ மாமா அவங்க எல்லாம் நல்ல மியூசிஷியன்ஸ், நிறைய சிங்கிங் எல்லாம் நல்லா பாடுவாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அவங்க இன்ட்ரஸ்ட்ல அப்படியே ஸ்டுடியோல ரெடி பண்ணி நாங்க நிறைய ஆல்பம்ஸ் டிவோஷனல்ஸ் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கோம். வண்டர்ஃபுல். சரி, சினோஜ் கான் இந்த சாங் கொண்டு வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, எதனால நீங்க அக்செப்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கணும் தோணுச்சு உங்களுக்கு?
அது லிரிக் கேட்டா எனக்கு நல்லா இருந்ததுங்க, நல்லா நல்லா இம்ப்ரூவ்ஸா இருந்தது. சூப்பர். சரி, எப்படி அது பண்ணி நல்லா சக்சஸா பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறதுல அவருக்கு சாங் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். சோ வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக, ஒரு இளைஞனோட முயற்சிக்காக நீங்க உந்துதலா இருந்திருக்கீங்க. ஸ்ரீ மாயா டிஜிட்டல்ல ப்ரொடக்ஷன் ஆன இந்த சாங் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு நாலு வரி பாட வச்சு கேட்டோம். அடுத்தது கேட்கவே போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. மக்களே, ஸ்டே டியூன் வித் ரேடியோ ஸ்ரீ 91.1. நான் உங்கள் ஆர்ஜே பாபி. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. விருப்படுறீங்க இந்த தருணத்துல? ஆமா, இந்த பேர் சொல்லும் தேசம் அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய ஊக்கத்துக்கு பேராக்கம் கொடுத்த சில பேர் இருக்காங்க. நிச்சயமா நன்றி சொல்ற கடமை. ப்ளீஸ் ப்ளீஸ். எம்எஸ்பி பேஷன் சூர்யா, தொழிலதிபர் லட்சுமி வில்ஸ் பல இடத்துல இயங்கி வருகிற ஒரு ஹனுமன் ஃபேன்சி ஸ்ரீதர் சார், ஸ்ரீதர் அண்ணா அவருக்கு மிக நன்றி. அப்புறம் நெட்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது யாரு என்ன ஸ்டுடியோ பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது மாயா டிஜிட்டல் ஸ்டுடியோன்னு என் கண்ணு முன்னாடி அப்படியே கடவுள் மாதிரி வந்துச்சு. அப்ப உடனே டக்குன்னு டயல் பண்ணங்கட்டையும் அண்ணா எடுத்தாரு. சூப்பர். இந்த மாதிரி என்னுடைய உயிரே அதுல அண்ணா இருக்கு, நாளைக்கு உட்காந்துடலாம் அப்படின்னு ஒரு கான்பிடண்டான ஒரு ஒரே அலைவரிசையில இயங்குச்சு. சூப்பர். அதனால மிக குறைந்த காலத்துல இந்த பாடல் இயற்றி அபாரமான ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. சூப்பர். நன்றி சொல்லிவிட்டார். இப்ப நம்ம வந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கேட்க போற பாட்டு பேர் சொல்லும் தேசம். நேற்று ரிலீஸ் ஆயிருக்க குடியரசு தின தண்டு அவருடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல மியூஸ் வேவ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் பேஜ்ல ரிலீஸ் பண்ண இந்த பாட்டு இப்போ ரேடியோ சிட்டில எக்ஸ்க்ளூசிவ்லி மக்களே, கோயம்புத்தூர் மக்களே, உங்களுக்காக கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஒன்லி எஃப்எம், எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. திங்கக்கிழமை மறுபடியும் 5 மணிக்கு வந்து காத குடைய ஆரம்பிச்சிருவேன். காத்துருங்க. ஸ்டே பிளஸ்ட், ஸ்டே வாவ், பபாய்.
FM-னா, Radio City 91.1.